வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு உங்கள் அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் எஜுகேட்டர் ராஜா காளிமுத்தன். தினம் ஒரு திருக்குறளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருக்குறள் பொருட்பாலில் பண்புடைமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகாரத்தில் குறள் நம்பரம் 1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் தீமையால் தெரிந்தற்று. பண்பில்லாதவர், அதாவது ஒரு நல்ல பண்பு இல்லாதவர் வந்து பெற்றக்கூடிய பெருஞ்செல்வம் எப்படிப்பட்டது என்றால் பால் இருப்பதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இந்த பாலில் நீங்கள் தீமையை கலக்கும் பொழுது என்னாகும், அந்த பால் திரிந்துவிடும், கெட்டு போய்விடும். அதனால் பண்பில்லாதவர் சேர்க்கக்கூடிய பெருஞ்செல்வம் பாலாக தெரிந்தாலும் அவர் செய்த தீமையால் அது வெகு விரைவில் திரிந்து அந்த செல்வம் வீணாகிவிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கின்றார். Friends, a wealth which is been obtained by a person who is of not good character or if he is not ethical, it is like a milk which is bound to get spoiled. So, any wealth which is been got by a person who is not ethical, who does not have a proper character, will definitely be spoiled in the future. நண்பர்களே, எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது, எங்களுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள்கிட்டையும் எங்களோட வீடியோஸை அனுப்பிச்சு வைங்கப்பா. அன்அகாடமியில் குரூப் ஒனுக்கான கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக ஆர்கே லைவ் அப்படின்ற பரிந்துரை கோட்டை உபயோகம் செய்து இணைந்து கொள்ளவும். நாளை வேறு ஒரு திருக்குறளும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.